أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه الله جل جلاله حبیب اکرم روح الوجود نور اللہ محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم شرف کرم وجد وعلم نائح قومان அவர்களின் ஹலரத்துல் குதுசியாவின் மீது எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக தேவிய திரு மகா சன்னிதானத்தின் மீது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா ஸலவாத்து ஸலாம் என்னும் சோபனம் சொல்லக்கூடிய உயர்வான ஒழுக்கத்தை பா அதபை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனது அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் படித்து தர்றான். குர்ஆன் ஷரீஃப்ல தொழுகையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அக்கிமி சலாத்து ஆயத்து வருது. ஒரு இடத்துலையும் கியாம முதல செய்யுங்க, ருக்குவ ரெண்டாவது செய்யுங்க, சுஜூத மூணாவது செய்யுங்க, தஷஹூத நாலாவது செய்யுங்கன்னு தர்த்தி பாத்து குர்ஆன் ஷரீஃப்ல வரல. அகிமிஸ்ஸலாத்துன்னு நிறைய இடத்துல வருது மாஷால்லா. தொழுகையை நிலைநிறுத்துங்கள், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், தொழுகையை நிலைநிறுத்துங்கள்னு வருது. ஆனா என்ன செய்யல, தர்த்தீபாத்த அல்லாஹ் படிச்சு கொடுக்கல. காரணம் என்ன மாஷா அல்லாஹ், அல்லாஹ் வேணும்னு சொன்னா தொழணும் மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வை மஅபூதாக ஏற்றுக்கொண்ட அடியான், அல்லாஹ்வை தவிர கைருல்லாஹ், அல்லாஹ் அல்லாத எந்த வஸ்துக்களையும் ஆராதனை செய்யாமல், அல்லாஹ் அல்லாத எந்த வஸ்துக்களையும் வணங்காமல், அல்லாஹ் மட்டுமே மஹபூத், அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு பாக்கியமானவன், அவனை தவிர மஹபூத் மாசிவல்ல யாரும் இல்லை, அல்லாஹ் அல்லாத யாரும் இல்லைங்கிற தௌஹீதுக்கு வந்துட்டா, ஈமான் கொண்டுட்டா, அல்லாஹ்வை எப்படி தொழணும்னு அல்லாஹ் தொழுங்கிறான் குர்ஆன் ஷரீஃப்ல. ஆனா என்ன செய்யல, இப்படி தொழுன்னு சொல்லி அல்லாஹ் படிச்சு கொடுக்கல மாஷா அல்லாஹ். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்லிடுறான், அதுக்கு என்னுடைய ஹபீப் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ், அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுபடி செஞ்சுக்கேன்ற மாஷா. புரிஞ்சா? ரமக்ரானமே சலதான மோடுதல் கருதி மீராது ஷரீதுல் அக்பர் யோமல் ஃபரஹா சிறப்பான சங்கையான கண்மணி நாயத்துறை ஒளிமயமான இந்த சிறப்பான மீலாது ஷரீஃபில் உயர்வான விஷயம் மாஷா அல்லாஹ், குர்ஆனுடைய நஸ்ல இருந்து, குர்ஆனுடைய வெளிச்சத்தில் இருந்து அல்லாஹ் தபாரக் வ தஆலா மதஹ ரசூல் சனாய ரசூல் எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிது ஓதுறோம். இப்போ மாஷா அல்லாஹ் மௌலிது ஓதுறோம், மதஹ ஷரீஃப் சொல்றோம், நாத் படிக்கிறோம், நாத்தே முஸ்தபா, இதான் நாத்தே முஸ்தபா மாஷா அல்லாஹ். நாமலா ஒன்னு எழுதி படிக்கிறது வேற, அல்லாஹ் நமக்கு கற்று தரக்கூடிய நாத்து வேற, அது ஆலா நாத்து மாஷா அல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய இல்முல் முத்தலக்ல இருந்து வர்றது மாஷா அல்லாஹ். ஹல்குடு இல்முல இருந்து வர்றது இல்மு முகையது, அது என்ன கட்டுப்படுத்தப்பட்ட குறைவான நாக்கிசான இல்முல இருந்து வர்றது, இது என்ன முத்தலக்கான இல்முல இருந்து வர்றது மாஷா அல்லாஹ். ரப்புல் இஸ்ஸத் குர்ஆன் ஸ்ரீப நமக்கு என்ன செய்யறான், அகிமி சலாத்துங்கிறான்,
தொழுகையை நிலைநிறுத்துங்கள்ங்கிறான். அது எந்த அளவுக்கு அப்படின்னு சலாத்தல் திக்ரிங்கிற மாஷால் தொழுகை தான் என்னுடைய திக்ருங்கிற மாஷால். அதாவது அவனை நாம் முனாஜாத்து செய்வதற்கு, அவனை நாம் சந்திப்பதற்கு, அவனுடைய தீதார் நமக்கு ஹாசிலாவதற்கு சலாத்து தான் அல்லாஹ் என்ன செய்யறான் கட்டாயமாக்குற மாஷால். அந்த சலாத்துல கியாம் இப்படி செய்யுங்க, தக்பீர் ரெண்டு கையையும் தூக்கி கட்டுங்க, புரிஞ்சா, இல்லை தக்பீர் கட்டாமல் இல்லைங்க, இல்லை ருக்கு இப்படி செய்யுங்க. தக்பீர் கட்டுறதுல அது நிறைய சொன்னது இருக்கு, ஏன்னா மாலிக் மசாபில் கட்டுறதில்லை, கையை விட்டுட்டு நிற்கணும் மாஷால். என்ன அப்போ கியாம் மெயினாக என்ன, கியாம் ருக்கு சுஜூத் தஷஹுத் இந்த தரத்தை பார்த்த கியாம் முந்தியது, ருக்கு ரெண்டாவது, சுஜூது மூணாவது, நாலாவது தஷஹுத்னா தஹியாத்து, நாலாவது அத்தஹியாத்து. அப்படி தரத்தை பார்த்து குர்ஆன் என்ன செய்யலை, ஒரு இடத்துலையும் அல்லாஹ் சொல்லலை மாஷா, ஒரு இடத்துலையும் அல்லாஹ் சொல்லலை, புரிஞ்சா. காரணம் என்ன, அல்லாஹ் எப்படி வச்சுக்கிறான், தொழுகையில தான் நான் உனக்கு கிடைக்குவேன், தொழுகை உனக்கு கிடைக்கிறேன்னா நீ என்ன செய்யும் மாஷா அல்லாஹ், குப்பத்து ஹதரா ஷரீஃப் சுஹூத், புரிஞ்சா. தொழுகையில தான் உனக்கு அல்லாஹ் கிடைக்குவான், தொழுகை உனக்கு வேணும்னு சொன்னா தர்பார முஸ்தஃபியத்துல முஹ்தாஜ் ஆகும் மாஷா, தர்பார முஸ்தஃபியத்துல தான் மாஷா அல்லாஹ் ஆவாஸ் கைப் வருது மாஷா அல்லாஹ். சல்லு கமா ரஐதுமூனி உஸல்லி, ரவாஹுல் புகாரி. தொழு மாஷா அல்லாஹ், நான் தொழுததை எவ்வாறு கண்டாயோ அப்படி தொழு மாஷா. யாரு சர்கார கோஜானுடைய லிசான் ஹதீஸ் இமான பிஷாரத் தைபா அவர்கள் மாஷா, சல்லு கமா ரஐதுமூனி உஸல்லி, விளங்குதா. அல்லாஹ் என்ன செய்யல, தர்திபா சொல்லி தரல மாஷா, சலாத்துக்கு தொழுகைக்கு மாஷா, அர்த்தமானுச்சா, புரியுதா. முடிச்சது கண்மன் நாயத்து மீலாத ஷெரீஃபுக்காக முடிச்சது, இப்படி ஆர்டினரி முடிக்கிற நேரம் முடிச்சு நீ வந்திருக்கிற மாஷா அல்லாஹ். தஹஜ்ஜத் மஜ்லிஸுக்கு வராதால என்ன பெரிய பெரிய பாக்கியத்தை கோட்டை விட்டான். காரணம் என்ன, இப்ப காலை ஆயிடுச்சுப்பா, இனி யாரு தூங்குவா, நீ முடிக்கிற நேரம் முடிச்சிருக்கிற, அது நீ அல்லாஹ் ரசூலுடைய மீலாசிரியவுக்காக முடிச்சது மாஷா அல்லாஹ், விளங்குதா. இது ரொட்டீன் முடிக்கிறது பாவா, இது ரொட்டீன், இது முடிக்கிற நேரம் முடிக்கத்தானே செய்யணும், வேற தூங்க செய்வா. அப்போ மாஷா அல்லாஹ் என்ன, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தொழுகை என்ன செய்யல, அந்த வரிசையை எது முந்தியது எது பிந்தியது இத்தனை டக்காத்து அத்தனை டக்காத்து அதில் ஒரு சாப்டரும் என்ன செய்யல, ஒரு மேட்டரும் குர்ஆன் ஷரீஃப் வரணும் மாஷா அல்லாஹ். தொழு தொழுகை நிறைந்த அக்கமி சலாத் அக்கமி சலாத் அக்கமி சலாத், எப்படி அக்கமி சலாத், முஸ்தஃபியத்தான ஹதரத்துக்கு ஜஸ்யா பார் மாஷா அல்லாஹ், அங்கிருந்து என்ன உத்தரவு வருதோ அப்படி செய்ய மாஷா அல்லாஹ். சுஜூத முதல்ல செய்யி, கியாம அப்புறம் செய்யி, தஷஹுத மூணாவது செய்யி, ருக்கு நாலாவது செய்யி, சொன்னாங்களா எஜமா அப்படியே செய்யி மாஷா அல்லாஹ், என்ன சொல்றாங்களோ அப்படி செய்யி, இல்ல ருக்கு முதல்ல செய்யி, தஷஹுத ரெண்டாவது செய்யி, கியாம மூணாவது செய்யி, சொல்றாங்களோ அப்படி செய்யுமா, என்ன சொல்றாங்களோ அதை செய்யி மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் அகமி சலாத்துன்னு, புரிஞ்சா, தர்பார இலாஹி என்ற ஆவாஸ் வருது அகமி சலாத்துன்னு, தர்பார முஸ்தஃபித் ஆவாஸ் வருது சல்லு கமா ரஐதுமூனி மாஷா அல்லாஹ் மாஷா, புரிஞ்சா. நான் தொழுதது நீ எப்படி கண்டியோ, நான் தொழுத மாதிரி தொழுன்னு சொல்லல, அதுதான் ரவுஃபுர் ரஹீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் தொழுத மாதிரி தொழுன்னு சொன்னா என்ன, நாம ஷஹீத் ஆயிடுவோம், நம்ம எப்படி தொழ, நமக்கு எப்படி சொல்ல, நான் தொழுதத நீ எப்படி கண்டியோ, புரிஞ்சா. ஒவ்வொரு சஹாபி பார்க்கும் போது ஒவ்வொரு விதமா பார்த்தாங்க மாஷா அல்லாஹ்.
யாருடைய அறிவிப்பு உனக்கு வந்து அப்படி செய்ய மாஷாலா புரிஞ்சா ஹனஃபியா ஏத்ததாக வரும்போது என்ன ரஃபாயுதீன் செய்ய தேவையில்லை ஷாஃபியா ரஃபாயுதீன் செய்யும் மாஷாலா மாலிகியா கையை கட்ட தேவையில்லை கையை தொங்க விடு மாஷாலா எப்படி யார் யார் பார்த்து உனக்கு சொன்னா அப்படி செய்யும் மாஷாலா رؤوف الرحيم رسول الله صلى الله عليه وسلم நம்மேல கண்மணி நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கு கருணையும் கருணையும் காட்டறாங்கிறதுன்னா நாம உணர்ந்து கொண்டால் தான் அந்த நாயகத்தின் மீது நமக்கு என்ன செய்ய மாஷாஅல்லாஹ் அன்பும் பாசமும் காதலும் மாஷாஅல்லாஹ் மேலோங்கி நிற்கும் ஆமீன் 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 சும்மா என்ன ஏதோ பேருக்கு போறோம் தக்கியாக்கு போறோம் கபருக்கு சப்தம் வந்தோம் கொண்ட மஜ்லிஸுக்கு போறோம் தா இதுக்கு வராத யாரும் நமக்கு மாஷால என்ன செய்யறாங்க அதுமா சலதா அலை செல்லம் எவ்வளவு பெரிய சாய்ஸ் மாஷால எப்படி நான் செஞ்சதை உனக்கு யாரு பார்த்து எப்படி அறிவிச்சா அப்படி அப்படி செய்ய இப்படி செய்ய சொல்லலாம் நமக்கு சல்லு சல்லு கமா ரஐத்து முனி சல்லு ஒரு முறை மழைக்காலம் அல்ல சாதாரண காலம் சில சகாபத்தை கேட்டாங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன இதுமா அசரையும் சேர்த்து தொழுதுட்டாங்க என்னையும் சஃபர் புறப்படுறாங்களா இப்னு அப்பாஸ் நல்ல ஜனங்களுக்கு இலகுவாங்க ஜனங்களுக்கு எளிதாக லோகரோட அசரம் ஜம்மு செஞ்சுட்டாங்க புரிஞ்சா அப்ப ரவுஃப் ரஹீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒவ்வொரு நொடியும் என்ன நம்ம பாப்பா காட்டாத அன்பை நம்ம உம்மா காட்டாத அரவணைப்பை அல்லாஹ்வுடைய நூரான நம்முடைய ஆரிய ரச்சகரான ரஹமத்துல் ஆலமீன் ஹபீபுல்லாஹி நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமான் நம்ம மீது என்ன செய்றாங்க அன்பை புளிந்து கொண்டே இருக்கிறாங்க அந்த நாயகத்தோடையும் மேலாத சரீப்பை கண்ணியப்படுத்துற நோக்கோட ஒரு நாளைக்கு தாஜத்துல ரெண்டரை மணிக்கு முடிக்கிறதுக்கு என்ன கேடு அதுக்கு இல்லாத கண்ணி எதுக்கடா உனக்கு நாளைக்கு ஒழுங்கா மூச்சு விட முடியல என்ன செய்வ ஆசுபத்திரி பத்து முடிப்பில அப்போ அல்லாஹ் காப்பாத்த விளங்குச்சா நாளைக்கு ஒரு கேடு வந்தா முழிப்பில அப்போ நீ பெரிய அநியாயம் செஞ்சுக்கிற மாஷா சும்மா வீட்டுல கவுதலான கொடி ஏத்துறதுல ஒண்ணு அர்த்தம் இல்ல கொடியில ஒரு ஒண்ணு மண்ணா கட்டையும் கிடையாது முஹிதீன் கொடி ஒழுங்காக ஒளி வீசுனா கல்புல தீன் ஹயாத் ஆகணும் மாஷால்லா அதுதான் ஹக்கு மாஷால்லா என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மீது என்ன மாஷால்லா அலாதியான அன்பையும் கருணையும் பொழிகிறாங்க என் பெருமான அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தொழுகை முக்கியமானது மார்க்கத்துல தொழுகை முக்கியமானது மாஷாஅல்லாஹ் சலாத்து அந்த சலாத்து வேணும்னா என்னோட ஹபீப் கடி முகத்தா ஜாவ சலாத்து வேணும்னா என் ஹபீப் கிட்ட முகத்தா ஜாவ புரிஞ்சா என் ஹபீப் கிட்ட முகத்தா ஜாவ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய தர்பாருக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றி கடன்
சலாத்து தொழுக மாஷா அல்லா. அந்த தொழுகையை நாம செய்யறதுக்கு அல்லாஹ்க்கு நம்ம காணிக்க செய்யறதுக்கு அல்லாஹ் நம்மளை என்ன செய்யறான், அவன் நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத்துல குதிசியால அல்லாஹ் நம்மளை முஹ்தாஜா வைக்கிறான். அகிமி சலாத்துன்னு சொன்னா அல்லாஹ் கியாம் நிக்கிறது அனுசமாக்கு தெரியும், சாதாரண பிள்ளைங்க சொல்றது கியாம் நிக்கிறது நில புரிஞ்ச இப்படி நில்லு, அது குர்ஆன் ஷரீஃப்ல இல்லை. கியாமன் எப்படி நிக்கிறது, இப்படியா நேராவா லங்கடா மாதிரி எப்படி புரிஞ்ச? அப்ப என்ன மாஷா அல்லா, எந்த ஷைலி எந்த ஸ்டைல்ல நிக்கிறது மாஷா அல்லா, அது யாரு நமக்கு சொல்லித்தரா, சர்க்கார் அதோ ஜஹான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருக்கு எப்படி குனியறது, இப்படியா இப்படியா எப்படி குனியறது, யார் சொல்லித்தரா, என் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுஜூத் மாஷா அல்லா எப்படி மாஷா அல்லா, இப்படி செய்யறதா இப்படியா எப்படி, அந்த சொல்லித்தரது யாரு, மொத்தத்துல தொழு தொழுகையை நிலைநிறுத்துங்கள்னு குர்ஆன் ஷரீஃப்ல ஆயத்து இருக்குது. ஆனா அதை பத்திய டீடைல்ஸ் எல்லாம் எங்க இருந்து வருது, முஸ்தபியத்தான ஹதரத்துல் ஆலியாலந்து வருது, முஸ்தபியத்தான ஹதரத்துல் ஆலியாலந்து வருது மாஷா. புரிஞ்ச தொழுன்னு சொன்ன அல்லாஹ் என்ன செய்யல, இப்படி தொழுன்னு அல்லாஹ் சொல்லல. அதுக்கு என்ன சொல்லட்டா, காபத்துல்லா ஷரீஃப நோக்கி, காபத்துல்லா ஷரீஃப நோக்கி தொழுறது குர்ஆன் ஷரீஃப்ல ஆயத்து இருக்கு. ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ருல் மஸ்ஜித் அல் ஹராம்னு சொல்லி மாஷா அல்லாஹ், காபத்துல்லா ஷரீஃப நோக்கி நீ நிக்கணுமா, அதுக்கு முதல்ல மாஷா அல்லாஹ் குப்பத்த கதரா ஷரீஃப நோக்கி பாரு எப்படி நிக்க நாயகமே, எப்படி நிக்கணும் நாயகமே. புரிஞ்சா, மக்காவை நோக்க முன்னாடி அல்லாஹ் மதீனா முனவரவ நோக்க சொல்ற மாஷா அல்லாஹ். புரிஞ்சா, கபத்துல்லாவ பார்க்க முடி அல்லாஹ் உட நூருல்லாவ பார்க்க சொல்ற மாஷா அல்லாஹ். விளங்குதா, புரியுதா? உலகத்துல எங்க இருந்தாலும் மாஷா அல்லாஹ், என்ன சஃபர்ல போறாரு எது கிபுலான்னு தெரியல, அப்ப கூட என்ன கிபுலா தசை தெரியலன்னு சொல்றதல்ல, அவரா நியத்துல இதுதான் கிபுலா தசையா இருக்குங்கிற ஒரு தஹக்கீக்ல கேக்குறதுக்கு சௌரியப்படல யாருகிட்டயும். அப்ப என்ன, இதுதான் மேற்கா இருக்கும், இதுதான் காபா டைரக்ஷனா இருக்கும்னு ஒரு நியத்துல யாரு என்ன செய்யணும், தொழணும் மாஷா அல்லாஹ். அப்ப தொழுவ முன்னாடி காபாவை பார்த்து எப்படி வேணாலும் தொழுவும் சொல்லி சொல்லல, காபாவை நீ பார்க்க முன்னாடி மதீனா முனவரா பாரு மாஷா அல்லாஹ், அங்கிருந்து என்ன உத்தரவு வருதுன்னு பாரு மாஷா அல்லாஹ், அங்கிருந்து என்ன உத்தரவு வருதுன்னு பாரு மாஷா, அங்கிருந்து என்ன உத்தரவு வருதோ அது பாரு செய்யு மாஷா அல்லாஹ், அது மாதிரி செய்யு மாஷா. அப்போ தொழுகைய முக்கியமான அமலாக்கி இருக்கிறான், தொழுகை சம்பந்தமான தர்த்திபாத், தொழுகையுடைய ரூல்ஸ், தொழுகையுடைய கண்டிஷன்ஸ், அதை பத்தி என்ன செய்யல குர்ஆன் ஒண்ணும் சொல்லிக் கொடுக்கல மாஷா. அது அல்லாஹ் என்ன சொல்றான், தர்பார முஸ்தபி தலக்கேடு அங்கிருந்து என்ன உத்தரவு அதை படிச்சு சர்வலோகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை பிறப்பிக்கிறாங்க, உத்தரவு விடுறாங்க, சல்லு கமா ராயித்து முன் உஸ்தல், நான் தொழுறது எப்படி கண்டியோ அப்படி தொழுமா, நான் தொழுறத எப்படி பார்த்தியோ, யார் உனக்கு எப்படி பார்த்து அறிவிக்கிறாங்க அப்படி செய்ய, புரியுதா? நோம்பு கடமையாக்குறாங்க, அதுக்கான ஷராயித்து இப்படி சஹர் செய்யுங்க, இப்படி இஃப்தார் செய்யுங்க,
புரிஞ்சா? ஒரு டீட்டெயில்ஸும் அல்லாஹ் சொல்லவில்லை. ஹஜ்ஜு கடமை ஆக்கிறான், அதுக்குள்ள அறக்கான ஏதும் அல்லாஹ் சொல்லவில்லை. புரிஞ்சா? எல்லா கடமையாவது, ஆனா அதுக்கான ரூல்ஸ் டிசைட் பண்றது யாரு? சர்க்கார தோஜஹான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல அவன் நமக்கு கொடுக்கிற ஒரே தர்பியத்து என்ன? மாஷா அல்லாஹ், ஒரே ஒரு தர்பியத்தா மாஷா அல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. இந்த ஒரு தர்பியத்து மட்டும்தான் அல்லாஹ் டைரக்டா கொடுக்கிற மாஷா. புரிஞ்சா? தன்னுடைய எல்லா விஷயங்களுக்கும் தர்பார முஸ்தஃபியத்தை பாருங்கிறான். வரும்போது அங்க பாக்க சொல்லல, என்ன பார் உனக்கு அங்க யாரு இமாம்? என்னுடைய சலாத்துக்கு என் ஹபீபு இமாம். மாஷால்லா. புரிஞ்சா? என் ஹபீபுடைய சலாத்துக்கு நான் இமாம். இன்னவா? புரிஞ்சா? அல்லாஹ்வுடைய சலாத்துக்கு இமாம் யாரு? இமாமுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுக அல்லாஹ்வுடைய சலாத்து, சலாத்து தொழுக, தொழுக தொழுகைக்கு நமக்கு இமாம் யாரு? தொழுகைக்கு நமக்கு இமாம் யாரு? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய சலாத்துக்கு இமாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய சலாத்து, ஸலவாத்து ஷரீஃப், அதுக்கு யார் இமாம்? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத். மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அங்க என்ன சொல்றான்? என்ன பாருங்கறான்? இன்னல்லாஹ் நான் ஓதுற. மாஷாஅல்லாஹ். புரிஞ்சா? நான் தனியா மட்டும் சொல்லல, வா மலாயிக்கத்துஹு, என் மலாயிக்கத்துகள், என் அடியார்கள் சேர்ந்து சொல்ற மாஷாஅல்லாஹ். நீ என்ன மாஷாஅல்லாஹ்? மூமின்களே நீங்களும் சொல்லுங்க மாஷாஅல்லாஹ். எப்படி சொல்லுங்க மாஷாஅல்லாஹ்? தனியாவும் சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க மாஷாஅல்லாஹ். நீங்களும் சொல்லுங்க, கூட அகலையும் சொல்ல சொல்லுங்க மாஷாஅல்லாஹ். உங்க அஹ்பாபையும் சொல்ல சொல்லுங்க மாஷாஅல்லாஹ். ஜமாத்தோட சேர்ந்து சொல்லுங்க மாஷாஅல்லாஹ். காரணம் என்ன? ஜமாத்தோட ஸலவாத் ஓதுற சுன்னத் இலாஹியா. எது ஜமாத்தோட ஓதுறதுன்னா? சுன்னத் இலாஹியா. காரணம் என்ன? அல்லாஹ் மலக்குகள் ஜமாத்த வச்சு ஓதுறங்க. ஜிப்ரீல மட்டும் சொல்லல, மீகாயில் மட்டும் சொல்லல, அஸ்ராயில் அஸ்ராஃபில் மட்டும் சொல்லல, ஜமீ மலாயிக்கா மலாயிக்கத்து எல்லா மலக்குகளும் எல்லா மலக்குகளையும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஹவுஸுல் ஆலத்துடைய பக்தி, ஹாஜா சர்க்காருடைய பக்தி, காதர் அவுலியாவுடைய மஹப்பத்துலாம் உங்களோட கல்புல இருந்தா, உங்க கல்புல சஹியான இஷ்கே முகமதி வரணும். அப்பதான் உங்க மஹப்பத் கபூரியத்துக்கு அடையாளம். புரிஞ்சா? நீங்க செய்யறது வேற, சும்மா மத்த விஷயங்கள் என்ன, அது ஒரு அன்பை வெளிப்படுத்தி காட்டுறது. இதெல்லாம் உங்கள்கிட்ட சும்மா ஒண்ணும் கேட்கல. என்ன கேக்கல? உங்கள்கிட்ட ஒண்ணும் கேட்கல. இதெல்லாம் நீ பெரிய என்ன, 1000 பேருக்கு சாப்பாடு கொடுத்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு நீ பூ கட்டி நீ கொடி ஏத்தன உடனே குஷியா விட மாட்டாங்க. நீ ஒரு நாளைக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மத் கான் முடிச்சா அப்ப கௌசலான குஷி ஆகுவாங்க, அப்ப குஷி ஆகுவாங்க. அதுதான் நீ செய்யக்கூடிய காணிக்கை, நீ உயர்ந்த காணிக்க மாஷா அல்லாஹ். எது கபூல் ஆகுமோ அதை பாரு மாஷா அல்லாஹ். எது கபூல் ஆகுமோ அதை பாரு மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ். என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஹபீபுடைய விஷயம் வரும்போது என்ன செய்யல? என் ஹபீப பாருன்னு சொல்லல. என்ன செய்யறான்? என்ன பாரு, இன்னல்லாஹ், நிச்சயமாக நிச்சயமாக அல்லாஹ் சொல்றான் அவன் ஹபீபின் மீது ஸலவாத். மலக்குகளை எல்லாம் சொல்ல சொல்லிக்கிறான், மலக்குகள்லாம் சொல்றாங்க மாஷா. யா அய்யுஹல்லதீன் ஆமனு, ஈமானுடைய விசுவாசிகளை, சல்லு சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. சல்லு அலைஹி, நீங்க ஸலவாத்தும் சொல்லுங்க சலாமும் சொல்லுங்க. ஸலவாத்தும் சொல்லுங்க சலாமும் சொல்லுங்க. சல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. ஸல்லிமு தஸ்லீமாக்கு மாஷா அல்லாஹ். தஃப்ஸீருடைய
காயிதாப்படி அம்ரு முத்தலக்குன்னு சொல்லுவாங்க இது மாஷாலா புரிஞ்சா சல்லிமோ தஸ்லீமா சலவாத்தும் சலாமும் சொல்லுவாங்க மாஷாலா அதனாலதான் சுல்தான் அவுலியா ஹாஜா மனபிஸ்தானுக்கு என்ன அல்லாஹும்ம சல்லி வ சல்லிம் சலவாத்து மட்டும் இல்லை அல்லாஹும்ம சல்லி வ சல்லிம் சலவாத்தும் சலாமும் اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بان تصلي كما تحب وترضى يا الله ان حبيب الميد ني எந்த அளவுக்கு محبت வச்சிருக்கீங்க ما شاء الله ان حبيب شنو எந்த அளவுக்கு खुशीயா வரியோ ان حبيب الميد ما شاء الله எந்த அளவுக்கு சந்தோஷம் அடைறியோ அந்த அளவுக்கு صلوات والسلام قائد وجهானுடைய دربار قدسியாக மாசனே செய் நீ பக்ஷிஷ் பண்ண الله ما شاء الله كما تحب وترضى بان تصلي كما تحب وترضى بان تصلي سلطان الاولياء حضور خواجه غريب نواز صلى الله عليه وسلم صلوا كما رايتموني اصلي அங்க கமான சொன்னதுனால சர்க்கார் என்ன செய்றாங்க كما تحب وترضى புரியதா விளங்குச்சா ஹ அரபி அரபி புரியற ஆளுக்கு அரபி மஃபூமாக்குற ஆளுக்கு விளங்க மாஷா அல்லாஹ் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக விஷயத்துல என்ன சல்லு கமா ரஐதுமுனி உஸல்லி நீ தொழணுமா நான் தொழுதத எப்படி பாத்தி அப்படி தொழு அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமாங்கிற வேர்ட யூஸ் பண்றாங்க மாஷா அல்லாஹ் அதனால ரஹ்மத்துல் ஆலமீன் நூரான ரஹ்மத்துல் ஆலமீனுடைய மஸ்ஹர குதுசியான காஜா முனதிஷ்டி மாஷா அல்லாஹ் இங்க என்ன ஸலவா ஷரீஃப்ல கமா துஹிப்பு அத கமாவ இங்க போடுறாங்க மாஷா அல்லாஹ் கமா துஹிப்பு வத்தர்லா பி அன் துஸல்லி புரியுதா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீமு ஷான் அலமத்துல் அலீம் நம்ம குர்ஆன் படிச்சு தருது மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் இடையில உள்ள தொடர்பு அவனுக்கும் அவனை மஹ்பூதாக வணக்கத்திற்குரிய நாயனாக ஏற்றுக்கொண்ட அடியார்கள் எல்லாமே அல்லாஹ் அடியார்கள் தான் ராமசாமிக்கு யார் அல்லாஹ் நம்ம அல்லாஹ் தான் அவனுக்கு அல்லாஹ் புரிஞ்சா அல்போன்ஸ்க்கு யார் அல்லாஹ் நம்ம அல்லாஹ் தான் அவனுக்கு அல்லாஹ் அப்துல்லாக்கு யார் அல்லாஹோ அவன் தான் அல்போன்ஸுக்கு அல்லாஹ் புரிஞ்சா இப்ப மாஷால்லாஹ் என்ன இங்க லா இலாஹா இல்லல்லாஹ்னு ஈமான் கொண்ட மூமின்களுக்கு அல்லாஹ் கடையில உள்ள சொல்லுங்க அல்லாஹ் கடையில உள்ள தொடர்பு எது சலாத்து சௌமு ஜகாத்து ஹஜ் இந்த இஸ்லாமுடைய அர்கான்களை எல்லாம் அல்லாஹ் ஹுக்குமாக்கிட்டு அதுக்கான அந்த விஷயங்கள் எப்படி செய்யறதுங்கிற அந்த செய்முறை பயிற்சிய செயல் வடிவ அல்லாஹ் சொல்லல அதுக்கு என்ன செய்யறா அங்க பாரு தர்பார முஸ்தஃபீத்துல பாரு அங்க இருந்து எப்படி உத்தரவு வருதோ அப்படி செய்ய மாஷா அல்லாஹ் அங்க எப்படி உத்தரவு வருதோ அப்படி செய்ய மாஷா அல்லாஹ் அங்க மாஷா அல்லாஹ் என்ன லுஹர் 3 ரக்காத்துல உத்தரவு வருதா 3 ரக்காத்துல ஃபஜர் 4 ரக்கா உத்தரவு வருதா 4 ரக்காத்துல காரணம் என்ன குர்ஆன் ஷரீஃப்ல ஆயத்து இல்ல ஃபஜர் 2 ரக்காத்து துஹர் 4 ரக்காத்து அஸர் 4 ரக்காத்து மக்ரிப் 3 ரக்காத்து இஷா 4 ரக்காத்து குர்ஆன்ல ஆயத்து இல்ல இதெல்லாம் யார் டிசைட் பண்ணா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அந்த கண்மணி நாயகம் நாளைக்கு லுஹர் என்ன ரமலான்ல ஒரு நாளைக்கு லுஹர் 3 ரக்காத்து தொழு ஃபஜர் 4 ரக்காத்து தொழு உத்தர கொடுத்திருந்தா அப்படி தான் நம்ம செய்யணும் மாஷா அல்லாஹ் அதுதான் இஸ்லாம் இடையில உள்ள தொடர்புக்கு நிஸ்பத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் தர்பார முஸ்தஃபீத்தில் முஹ்தாஜ் மூமினான அடியானுக்கும் தர்பார முஸ்தஃபியத்துக்கு இடையில உள்ள நிஸ்பத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் என்ன பாரு நான் சொல்லி தரேன் எப்படி செய்யணும் என்னட்ட வரணுமா என் ஹபீப பாரு மாஷா அல்லாஹ் என் ஹபீப்ட்ட போணுமா என்ன பாரு மாஷா அல்லாஹ்
புரிஞ்சா என்னட்டு வரணும்னா என் ஹபீப பார் மாஷா அல்லாஹ் என் ஹபீபிட்ட போகணுமா என்ன பார் மாஷா நான் சொல்லி தரப்படி போகணும் பெருமைகளை அல்லாஹ் நமக்கு படித்து கொடுக்கின்றான் நன்மாராயம் செய்கிறான் அல்லாஹ் நமக்கு பயிற்சி அளிக்கின்றான் அல்லாஹ் நமக்கு பயிற்சி கொடுக்கிறான் மாஷா பயிற்சி கொடுக்கிறான் அவன் விஷயம் வரும் முதல என்ன அவன் சொல்லல எப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் உத்தரவு மட்டும் கொடுக்குறான் உத்தரவு மட்டும் கொடுக்குறான் மாஷா சும்மா ரெண்டு ரக்கா தொழுவுன்னு எங்கிருக்கு சும்மா தொழுவ சொல்றான் அல்ல சும்மா தொழுவ மூத்தப்பா சும்மா தொழுவ சொல்றான் அல்ல ஆனா என்ன செய்யல ரெண்டரை காத்து அதுக்கு முந்தி குத்துபா ஓதணும் அதெல்லாம் குரான் சொல்லி புரிஞ்சா அது யார் டிசைட் பண்றா ரஹமத்துல் ஆலமீன் யார் அதை நமக்கு தேர்வு செய்யறா கண்மணி நாயகம் விளங்குச்சா ஒருத்தர் ஜும்மா தொழுகிறது மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக இருந்தா அந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக எம்பெருமான சொல்லலாம் தேவிய திவ்யத்தின் சன்னிதானத்தில் அவன் என்ன தேவி உள்ளவனா இருக்கிறான் மாஷா அல்லாஹ் எப்படி தொழுகிறது நான் ஜும்மா எப்படி லோகர் மாதிரி தொழுவா இல்லை இல்லை நன்றக்கா தொழுவா அப்படின்னு சொத்துபா வாங்கணும் பாருங்க சொத்துபா வாங்கணும் புரியுதாளுக்கு ஒரு வாரம் பாவத்தை அல்ல மன்னிச்சு கூட மூணு நாள் பாடல் பாவத்தை சேர்த்து மன்னிக்கிறான் ஜும்மா தொழுதா வெள்ளிக்கிழமைக்கு என்ன ஜும்மா தொழுதால் ஒரு வாரத்து பாவத்தை அல்ல மன்னிச்சு அடிஷனா மூணு நாள் பாவத்தையும் மன்னிக்கணும் வருது மாஷா இவ்வளவு பெரிய இந்த அமலுக்கு குர்ஆன் ஷரீஃபெல்லாம் என்ன செய்யல இப்படி செய்யுங்க ஜும்மாவை இப்படி தொழுவுங்க அப்படிங்கிற அந்த முறை என்ன அல்லாஹ் சொல்லுங்க அது யார் செஞ்சு காட்டுற நம்முடைய நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனா அதே நேரத்துல நம்முடைய கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்துல நாம என்ன காணிக்கையாக்குற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் என்ன செய்யற என்ன பாரு நான் உனக்கு சொல்லித்தரேன் எப்படி செய்ய நான் உனக்கு சொல்லித்தரேன் காரணம் என்ன நாம தொழும் போது நமக்கு இமாம் யாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்னாடி நிக்கிறவர் நமக்கு இமாமா இருந்தாலும் அவர் உஸ்தாதிட்ட படிச்சிருப்பார் அவர் உஸ்தாதிட்ட படிச்சிருப்பார் எல்லாத்துக்கும் உஸ்தாதுல அசாத்தீன் யாரு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா உஸ்தாதுக்கும் யாரு உஸ்தாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இமாமுக்கும் யாரு இமாமு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சா அப்போ இந்த தொழுகை அல்லாஹ்வுக்காக இதை நம்ம காட்டுற இமாம் யார் அல்லாஹ் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சலாத்துக்கு இமாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்துக்கு இமாம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஸலவாத்துக்கு இமாம் யாரு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் என் ஹபீப் அக்ரமுடைய ஹதரத் குதுசியா குனி மாஷாஅல்லாஹ் ஏனா ஸலவாத் ஸலாம் தஹியத் காணிக்கையாக பக்ஷிஷ் பண்ணணும் மாஷாஅல்லாஹ் இது என்ன பாரு இன்னல்லாஹ் நான் சொல்றேன் என் மலக்கள் எல்லாம் சொல்றாங்க மாஷாஅல்லாஹ் அதனால என்ன மூமின்களே நீங்க மாஷா இல்லைன்னா சலவாத்தும் சொல்லுங்க அதோட சலாமும் சொல்லுங்க மாஷா சலவாத்தும் சொல்லுங்க சலாமும் சொல்லுங்க மாஷா புரிஞ்ச
அதனால நம்ம என்ன செய்றோம் தொழுகையில அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹல் நபி முதல்ல அப்புறம் மாஷல்லா என்ன அல்லாஹும் ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி ஸலவாத் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன செய்ய ஆடா முகரிய ஆடிட்டே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஸலவாத் ஷரீஃப்ல உட்கார்ந்தாலும் சரி நசீஹத்துல உட்கார்ந்தாலும் சரி செய்யக்கூடாது அப்புறம் நீங்க ஆடிக்கிட்டே இருக்க கூடாது நான் எல்லா இடமும் திரும்பினா தான் உங்களுக்கு என்ன எல்லாருக்கும் எல்லார் கலப்புலையும் பதியும் மாஷா அல்லாஹ் அதனால என்ன நான் திரும்புவேன் நீ திரும்ப கூடாது நான் எல்லா பக்கமும் திரும்பினா மாஷா அல்லாஹ் அவங்க எல்லாரையும் பார்த்து உட்காந்துக்கிறாரு நீ திரும்பினா யாரை பார்க்குவேன் ஒன்றும் பார்த்து பிரயோஜனம் இல்லை நீனும் கேட்குற ஆளு பக்கத்தில் உள்ளான்னு கேட்குறாரு ஆகையால மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மாஷா அல்லாஹ் அவங்க என்ன செய்யறான் அவனுடைய சுகபத்துல அவன் நிஸ்பத்துல அவன் தொடர்புல நாம போகணும்னு சொன்னா அவனுடைய பரிசுத்தமான தூய பேருடைய பிரகாசமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவிகை வைத்திரு சன்னிதானத்தில் அல்லாஹ் நம்மள தேவைய அவசரம் அங்கிருந்து பாரு அங்க என்ன உத்தரவு வருது அப்படி என்ன உத்தரவு வருது அப்படி சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க மாஷாஅல்லாஹ் ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு சன்னிதானத்துக்கு மாஷாஅல்லாஹ் என்ன அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா வீட்ல இருந்து நாயகத்தை பார்க்கிறதுக்காக வர்றாங்க அவங்க வீடு மாஷாஅல்லாஹ் மஸ்ஜிதுல் குபா பக்கத்துல இப்ப சொல்ல போனா இன்ஷா அல்லாஹ் சஹாபி ரசூல் தமீம் அன்சார் ரலியல்லாஹு தஆலா துஆ தவஜ்ஜு பரக்கத்துல அவுசுல் ஆலம் ஹாஜா ஆலம் ஹாதர் அவர்களுடைய خصوصی இனாய தயபால ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலு பைத் அதாரன மௌலாய காயினாத் சீதனா அலி அலைஹிஸ்ஸலாம் ரஹமத்துல்லாஹி குரு ஸ்ரீ பரக்கத் கொண்டு மாஷாஅல்லாஹ் ஆமீன் நம்ம எல்லாரையும் சீக்கிர ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வரா குப்பத் ஹதரா ஆமீன் 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 பாஷரப் ஜியாரத் நசீப் நமக்கு மாஷாஅல்லாஹ் ஆமீன் அதா செய்யணும் அல்ஹம்துலில்லாஹ் அப்பா மதீனா முனவ்வரா போனா மஸ்ஜிதுல் குபா எங்க இருக்குன்னு தெரியும் மாஷாஅல்லாஹ் மஸ்ஜிதுல் குபா பக்கத்துல அவங்க ஊடு யார் ஊடு அப்துல்லாஹ் பின் ரவாஹா ஊடு ரலியல்லாஹு அன்ஹு வீட்ல இருந்து வெளியாகி நாயகத்தை பாக்குறதுக்காக வர்றாங்க அது எப்படி மாஷாஅல்லாஹ் என்ன நாயகத்துடைய மஸ்ஜித் நபவி ஷரீஃபும் மஸ்ஜிதுல் குபாவும் ஏறத்தாழ ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கம்மி இல்லாம இருக்கும் மாஷால் அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும்ல இருக்கும்ல ஏன்னா அவர் அப்துல் சுவாத் பார்க்கவேண்ணா ஆறு மாசத்துக்கு மேல மதினா ஒரு அடையை தங்கி இருந்து வரும் மாஷா கண்மண்ணாயிட்டு அந்த வருஷம் ஏன்னா அவர் அவள் அவர் மாஷால் அவ்வளவு தேடி வந்திருக்கிறார் இங்க நீங்க எல்லாம் சஹாபி வருஷம் பறக்கத்துல என்ன கொடுக்கணும் பெரிய சான்ஸா மாஷால இங்க வர்ற எல்லாரும் அவர் போய் அப்படி கேட்டு ஃபனாவி குர்பான் ஆகி வந்திருக்கிறார் மாஷா சஹாபி ரசூல் பரக்கத்துல மாஷா அல்லாஹ் என்ன நீங்க எல்லாம் உங்களுக்கு லேசா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் கொடுத்துருக்குறான் என்ன ஹாஜிகான சில்சிலா சிஷ்டோடைய ஃபைசான மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அஞ்சு கிலோமீட்டர் கம்மி இல்லாம இருக்கும் மாஷா அல்ஹம்துலில்லாஹ் அவங்க வீட்டுல இருந்து வெளியாகி வர்றாங்க நாயகம் மஸ்ஜித் நபவி ஷரீஃபுக்கு கண்மணி நாயகத்துடைய மாளிகையிலிருந்து நாயகத்துடைய அரண்மனையில் தர்பார் ஷரீஃபில் இருந்து வெளியாகி ஹரமே ரசூலுக்கு வர்றாங்க செல்லதான் நாயகத்தை பார்த்தோன்னு சஹாபாக்கள் கூடியிருக்கிற சஹாபாக்கள் எழுப்பி நிற்கிறாங்க எல்லாரும் கண்மணி நாயகர்கள் வந்து மெம்பர் ஷரீஃபில் உட்கார்ந்துட்டு நின்ற சஹாபாக்கள் பார்த்து இதிலிஸ் எல்லாரும் கண்மணி நாயகம் இத்லிஸ்னு ஹரம்ல சொன்னது அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல வர்றாங்க அப்துல்லா பின் ரவாஹா அவங்க காதல் உழுது இத்லிஸ்னு சொல்லி மாஷாலாம் அல்லாட ஹபீபுடி உத்தம் இத்லிஸ் அங்கேயே உட்காந்துட்டாங்க ரோட்ல ரோட்ல என்ன உட்காந்துட்டாங்க மாஷாலா மூமின்களே சஹாபி ரசூலுடைய மர்த்தபா என்ன இதே மர்த்தபா தமீம் அன்சாரி சஹாபி மாஷாஅல்லாஹ்
சும்மா நான் ஜியாரத்துக்கு போறேன்னா கதை போசி பண்ணேன், பூவை போட்டேன், அதை போட்டோம், இதை போட்டோம், இல்லை. சஹாபியுடைய மர்த்தபா என்ன, சஹாபியுடைய மஹப்பத் என்ன.